ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் குட்ஸ். நம்ம சித்து சிவாசை டைரக்ட் பண்ணி சூர்யாசை நடித்த கங்குவா இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி தான் மியூசிக் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை பற்றி பார்க்கணும்னு நினச்சா டோட்டலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த படத்துக்கான ஒரு கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 7 நிமிஷம் வீடியோ இருந்தாலுமே ரொம்பவே தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜஸில் வருது. மோஸ்ட்லி இந்த இயர்க்குள்ளே ரிலீஸ் பண்ணுறவங்க அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா மேபி பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்கு நிறையா. அண்ட் ஒரு ஒரு ஃப்ரேம்ஸுமே வேறு லெவலில் தரமாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசி ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா அண்ணாத்தை டைரக்ட் பண்ண போயிட்டாரு ரஜினியை வச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைனா எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்ருக்கோம் இன்னத்துக்கு. இது எப்படி லியோக்கு 1000 crores எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது மாதிரி இந்த படமும் நிறைய இது இருக்குது. அண்ட் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோக்குள்ள உரிமை அப்படின்னு எதுவுமே தெரியல. அண்ட் லியோ பீட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் சிறுத்து சிவாக்கு இது ரொம்ப பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த லாஸ்ட் சீன்லாம் அப்படியே வேறு லெவல்னு தான் சொல்லணும். பிளட்டி ஸ்வீட்டியஸ் தூக்கி சாப்பிட்டுச்சு அந்த சீனு. அண்ட் சூர்யாவும் கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக எதிர்க்கும் தந்தவர் நடித்தார். அண்ட் அதுக்கப்புறம் எந்த படமே அவ்வளோவா பண்ணலை. அண்ட் இந்த படம் தான் அவருக்கு ரொம்ப தூக்கி விட போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டீம் கிட்டேருந்து எந்த அப்டேட்டும் வரல அஃபிஷியலாக, என்ன மாதிரி என்ன படம் எதுவும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் முன்னாடி நடக்கிற சீன்ஸ் அது மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வருதோ அதை பார்த்து தான் தெரியும் இது எது மாதிரி படம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கிளிம்ஸில் எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் போட்டுருக்கோம். எல்லா சினிமா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டாடா பாபாய், நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம்.